ஆமா அப்படி மட்டும் தான் விளக்கும் ஆஹா பா இந்த மூன்று உலகத்தையும் இந்த மூன்று உலகத்தையும்
ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய திருடோக சஞ்சாரிய விளங்கும்படியான என்னோட பேர் தான் நாரத மகா முனிவர். ஓஹோ ஆமா வேகமா புரிஞ்சு விட்டீங்க. ஆனா தம்பி நான் யாருக்கு பிறந்தேன்? யாருக்கு பிறந்தீங்க? சதிர்முக படத்து பிறப்ப தேவனுக்கும் தேவனுக்கும் கலைவாணி அம்மனுக்கும் அம்மனுக்கும் பிறந்த பிள்ளை நான். ஆனா கலைவாணி அம்மன் சொன்னபார் ஆமா இவங்க என்ன வளர்த்த தாயும் வளர்த்த தாய் தான். ஆமாப்பா சுயமா பெத்தெடுத்த தாய் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாரு? நான் யாரு தெரியுமா? சொல்லணுமா? சொல்லுங்க. சொல்றமோ கொட்டாயில பிறந்ததுனால ஆமா
நமக்கோ சில காலமா பிள்ளை என்பது கிடையாது. கல்யாண ஆய் பிள்ளை எல்லாம் இருந்துச்சு. அப்ப கடவுளா பார்த்து நமக்கு ஏதோ பிள்ளை கொடுத்திருக்கா, நாமளே வளர்ப்புமே அப்படின்னு வளர்த்து வராங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, எனக்கு முட்டி போட்டு போற வயசாச்சு. ஒரு நாள் தினத்துல என்னை எடுத்து நதிக்கரைக்கு சென்று அங்க நதிக்கரை என்ன வேலை துணி துவைக்கிறாங்க. அதெல்லாம் நதிக்கரைக்கு துணி வாரி இணைவனையிட்டு போறாங்க, அந்த ஆளையிட்டு போறாங்க. ஆமா, எங்க நதிக்கரைக்கு? நதிக்கரைக்கு, ஆத்துக்கு. ஆமா, ஆத்துக்கு போனா அப்பெல்லாம் அப்படியே முட்டி போட்டு அப்படியே முட்டி போட்டு போற வயசு எனக்கு ஒரு 9-10 குழந்தை. ஆமா, அப்படி நாலு கால அப்படி தாவி தாவி போறேன். அப்ப விட்டுட்டு துணி துவைச்சாங்க பாரு, நான் சும்மா இருக்க கூடாதா? அதானே முட்டி போட்டு போற பிள்ளை நிக்குமா எங்கனா? அப்படி முட்டி போட்டு நீ போய் போயிட்டு இவங்க துணி துவைச்சாங்க பாரு, இவங்களை தாண்டி தாண்டி அந்த ஆத்துல என் ஆள்காட்டு வேற விட்டு சும்மா தண்ணியை கலக்கிறேன். நான் கலக்கிற கலக்கிற கலக்காதரா 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 கலக்கணும் பாரு. அவங்க என்ன சொல்றாங்க? சொல்றாங்க கலக்காதரா கலக்காதரா கலக்காதரா. நாலு கோட்டு உண்மையை விளையாட்டு இந்த நாள் வரை என்ன பேரு வரத்தை வாங்கிட்டு வாங்க. ஆமா, அப்படின்னு வரத்தை வாங்கிட்டு வந்தா காரணம் அப்படி பிள்ளை கேக்குறாங்க. அப்பா
நீங்க 2000 பேர் வரம் வாங்கி வந்துட்டீங்கன்னா வரம் வாங்கி வந்தா இந்த நாட்டை நாமளே அழிக்கலாம் நாமளே அழிக்கலாம் நாமளே படைக்கலாம் நாமளே படைக்கலாம் நாமளே அனைத்தையும் செய்யலாம் நாமளே ஆட்சி பொறுத்தலாம் நாமளே தெய்வமா இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் சொல்றான் இந்த வார்த்தையை கேட்டு 2000 பேர் ஏங்க தவத்துக்கு போறோம் ஆமா கைலாயை தேடி போறாங்க ஆமா அந்த வழியா எதிர் நோக்கி நான் வரேன் நீ வர வந்தனே சும்மார் கூடாதா அப்பா பிள்ளைகளா பிள்ளைகளா இருங்க இருங்க வாங்க எங்க போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன் பரமக்கடவுளை கோரி தவம் செய்து வரவாயின் ஒரு சொன்னார் எங்கப்பா எங்கப்பா அதனால நாங்க தவத்துக்கு போறோம் தவத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னானுங்க அப்ப யோசிச்சேன் ஏற்கனவே தட்சகபிரம செய்யக்கூடிய அட்டுழியுமே நாட்டுல தாங்கல தாங்கல தேவர் அடியோதங்கம் அடிக்கிறோம் கேட்காத கேள்வி கேட்கிறோம் ஆனா இவன் ஒருத்த செய்யறதே தாங்கல தாங்க முடியல இவன் 2000 பேரும் போய் வர வாங்கி வந்துட்டா வந்துட்டா நாட்டுல தேவருக்கு வாழ முடியுமா ஒன்னு சும்மா விடுவானா லேசா விடுவானா என் சித்தப்பனா நீ வாட தம்பி ஒண்ணு முறிக்கிட மாட்டான் கைது விட்டு முறிக்கிடுவான் அதனால பார்த்தேன் இவன் எப்படியாவது மடக்க வேண்டும் என்ன சொல்றேன் பரமக்கடவுளை கோரி தவம் செய்து வர வாங்கறது ஆகாத காரியம் நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு இப்பவே பலன் கிடைக்கும் இப்பவே பலன் கிடைக்கும் ஆமா என்ன செய்யணும் நானுங்க தவத்துக்கு போவாதீங்க கண்ணா கண்ணா என்று வஜன வாடின பஜன கோஷிக்கு போங்கடா ஓ கண்ணா கண்ணா கோபால கண்ணானு அப்படி சொல்லினே பஜன கோஷிக்கு போங்கடா அப்படி போய் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர எக்கச்சக்கமா ஆமா வரும் ஆமா அப்படின்னு சொன்ன பாரு இருதா அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான் பாக்குறான் சகோதரன் அரே நாரதா நாரதா எப்போது என்னுடைய 2000 பிள்ளைகளையும் கலகம் செய்து நீ பஜன கோஷ்டி கண்டுபிடியும் இந்த நாள் முதல் நீ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யல சொன்னா சிரமமாகப்பட்டது 16000 சுக்ரா சாபத்தை சொல்லிட்டான் அதன் பிரகாரம் தக்கன் சாபப்பாடி ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்தே ஆகணும் இல்லன்னா ஏன் உயிர் போயிடும் அதனால கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஒண்ணு பண்ணி கலகத்தை மூட்டினாதான் தப்பிச்சுக்குவேன் அப்ப எங்கன்னா கண்டுபிடிச்சுனா எங்க என் குவார்டர் பாட்டில் எங்க விக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு நான் கலக்க மாட்டாளா இல்ல அதான் ஒண்ணுதான் சுத்தமா ஆவாத பெத்தோடு ஐயா இப்ப எங்க இருந்து வரீங்க வசம் தொடரமா சரி அனுப்பி விட்டுறலாம் இப்ப என்னதான் எங்க இருந்து தெரியுமா நேரா எமலோகத்துல இருந்து கலகம் கிடைக்காம தேடி வந்துங்கிறேன் எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க கடைக்கு போல அந்நியம் பூபதி இதே போண்டா பட முறுக்கு இட்லி சுத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இட்லி சுத்தி விக்கிறாங்க பாரு அங்க இட்லி சுத்தி விட்டாங்க தவிர
உங்க அப்பா பரவாயில்லை
يا ماما வந்த உள்ளன போய் அங்கட்ட ஆசீர்வாதம் வாங்கி போட்டோன்றாங்க உங்க அப்பா எங்க அப்பா சொல்லிருப்பாரு ஆனா உங்க அம்மா களைவாணிக்கறாங்க பாரு எந்த சாண்டா குச்ச பையன் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது வந்த அவன நான் என்ன பண்றேன் பாரு என்கிட்ட வழக்கு முறை கரெக்ட்டா இருக்குன்றாங்க அவங்கள சும்மா உள்ளமா ஏண்டா முதல்ல அந்த அம்மா நான் சோத்துல வேஷமா கந்தாங்க அத மண்ணல்லி போட்டாங்களா ஏண்டா முதல்ல அந்த அம்மா இங்க வந்தாங்களா அத கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி காதுல ஓ முன்னால சொன்ன மாதிரி அது
ها 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 ها
அடி வாங்கணும் 40 அடி திருப்பி வாங்கி குடுறாங்க கொட்டவும் கிடையாது நாம இன்னாலே யாரோ ஒருத்தன் கை வச்சு அவன் படாத பாடுபட்டு போயிடுவான் எல்லாம் உன் ஜாதகம் அந்த மாதிரி ஆனா இன்னும் கேள்ல உன் பாருல பட்டவும் எவனும் பாஞ்சதா சத்துறாங்க எல்லாரும் ஆனா இருந்த போது என்ன அடிச்சாங்க எனக்கு திருடி அடிச்சாங்க பாத்தியா தம்பி என்ன அடிச்சு கூட விடுறா ஒன்னு அடிச்சாங்க பாரு என்னங்க Bye.
يا